ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நவம்பர் 25 தென்றல் வந்து இணையத்தோடும் சரியில்லை என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெச்சோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபஸ்ட்டே வந்து திட்டுறாங்கள. நான் போனே வெச்சிக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அபி என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு, என் புருஷன் நல்லவராக இருக்கிறார், உங்கள் கூட சேர்ந்து அவர் கெட்டு போயிடுவார், அடித்தடிக்கெலாம் போகாமல் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. அப்போனே வெச்சி என்ன சொன்னாங்க, இல்லை அவனுங்க எதாச்சியாக தான் இங்கே வந்தானுங்க, திருச்சிக்கு ஏதோ வேலையாக, நான் தான் இங்கே இருக்கேன்னு வர சொன்னேன் அப்படின்னே. அப்புறமா அபி திட்டுறாங்க, அவரே அடித்தடிக்கெலாம் போகாமல் இருக்கிறாரு, அவரை எதனாச்சும் இது பண்ணி விட்டீங்க பார்த்துக்கோங்கன்னொடனே, யார் இவன் இந்த மூஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா அபி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், வயசுக்கு பெரியவங்களேன்னு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், சும்மா எதனாச்சும் தேவையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபி அப்புறமா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறமா வெச்சி சொல்கிறாரு, இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் ஜட்ஜுக்கு பாதுகாப்பாக அவர் கூடவே இருக்கணும், அவருக்கு வந்து நல்லா பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெச்சி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, சிலம்பாட்டம் நடந்துட்டுருக்குது. அப்போ அந்த அவரை வந்து வின் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, பக்கத்தூர்காரர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சங்கரநாராயணன் வந்து அந்த சிலம்பு மாஸ்டர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஊரில் இவர் தான் பெரிய சிலம்பு மாஸ்டர், இப்போ அந்த இப்போ உடனே அவர் என்ன சொன்னார்னா, இப்போலாம் யாருப்பா சிலம்பு விளையாடுறா அப்படின்னு இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சரி நம்மளும் போய் போட்டியை பார்க்கலாமேனு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்க வராங்க. அப்போ அபி வந்து வெச்சிக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தெரியும்ல நீ போய் விளையாடணுன்னே. ஐயோ எனக்குலாம் தெரியாது, அப்போ நான் ஏதோ 4 மாதம் டியூஷன் கிளாஸ் போன மாதிரி போய் படிச்சுட்டு வந்தேன், எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி வெச்சி சும்மா ரொம்ப கேஷுவலாக நிற்கிறாரு. இப்போ அபி என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ஸ்டேஜில் போய் அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்களே அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என் புருஷனை வந்து விளையாட சொல்லுங்களேன், அவருக்கு விளையாட தெரியும், ஆனால் அவரை வந்து கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்து கூப்பிடுங்க, அப்போ தான் வருவார் அப்படின்னோடனே அவங்க வந்து இந்த மாதிரி காஞ்சிபுர சிங்கம் வந்து விளையாட வருது அப்படின்னு சொல்லிட்டு வெச்சியை கூப்பிட்டோன்னே, அப்புறமா வெச்சி ஏண்டி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெச்சி விளையாட உள்ளே இறங்குறாரு. சூப்பராக விளையாண்டு வெச்சி வந்து வின் பண்ணிடுறாரு. அப்போ கப்பு கொடுக்குறதுக்கு சங்கரநாராயணனை சொல்கிறாங்க, ஆனால் சங்கரநாராயணன் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வச்சு கொடுத்துட்றாங்க. அவள் வீட்டில் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பரமுக்கு வந்து அவங்க ஆள்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடக்குன்னு கேட்டோடனே, இந்த மாதிரி முன்னாடி என்னச்சு வெச்சி மட்டும்தான் இருந்தால் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே பாதுகாப்பாக இருக்காங்க, எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரிலனோடனே, அப்போ பரம் என்ன சொன்னார்னா, இனிமேல் உங்கள் டார்கெட் ஜட்ஜு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு. அதை அப்படியே மியூட்டில் காட்டுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி நாங்கள் மந்தியில் வந்து படம் போட போகிறோம், நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெச்சிக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கிறாரு. அப்போது நம்ம தீப்தி இருக்காங்களா, என்னது மந்தியில் படமா அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வெச்சி சொல்கிறாரு, இந்த மாதிரி முன்னாடிலாம் ஊர்க்கூட்டத்தில் இந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.